அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கக்கூடிய நிலையில டெல்லியில என்ன நிலவரம் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜகுமார். அடுத்ததாக புத்தாண்டையொட்டி மதுரை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் சார்பில் புத்தக கண்காட்சி விடிய விடிய நடைபெறுகிறது. அங்கிருந்து செய்தியாளர் பிரசன்னா நம்மோடு இணைகிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். பிரசன்னா, புத்தக திருவிழாவே ஒரு மாபெரும் திருவிழா, புத்தக வாசிப்பாளர்களுக்கு அது ஒரு அறிவு திருவிழா அப்படின்னே சொல்லுவாங்க. இப்ப புத்தாண்டு வேறு, இப்ப முதல் நாள்ல புத்தகத்தோடு அந்த இதை தொடங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். அங்கு மக்களின் வருகை எப்படி இருக்கு பிரசன்னா? விக்னேஷ், அதாவது புத்தகத்தோடு புத்தாண்டை வந்து மதுரை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்று சொல்லலாம். சார சாரையாக இங்க இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இருக்கக்கூடிய இந்த வளாகத்தில் மக்கள் வந்து அதிகளில் வந்தவனமே இருக்கிறார்கள். பலரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் இங்கே வந்து வருவதை நம்மளால் வந்து காட்சியில் வந்து பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட கடந்த 29 ஆண்டுகளாக புத்தாண்டு அன்று வந்து விடிய விடிய இங்கே வந்து புத்தகம் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 10% 90% வரை இங்கே வந்து புத்தகங்கள் வந்து சலுகை விலையில் வந்துட்டு இந்த பதிப்பகம் வந்து மக்களுக்கு வந்துட்டு புத்தகங்களை வந்து கொடுத்து வருகிறார்கள். இந்த புத்தாண்டை வந்து புத்தகத்தோடு வந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்திலும் மதுரை மக்கள் வந்து புத்தக வாசிப்பை வந்து அவர்களுக்கு வந்து ஊக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உயர் நோக்கத்தோடு இந்த சம்பந்தப்பட்ட இந்த பதிப்பகம் வந்து இங்கே வந்து புத்தகங்களை வந்து மிகவும் சலுகை விலையில் வந்து விடையே வந்து கொடுத்து வருகிறார்கள். மக்களும் வந்து ஆரவாரமாக வந்துட்டு புத்தகங்களை வந்து வாங்கி வருகிறார்கள். அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கல்லூரி மாணவர்கள் அது அதே மாதிரி வராங்க. அதே மாதிரி என்ன, பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து இங்கே வந்து புத்தகங்களை வாங்கி அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு பரிசாக கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காகவும் இங்கே வந்து புத்தகங்களை வந்துட்டு வாங்கிட்டு தான் வராங்க. இங்கே வந்து பல அதாவது அனைத்து வகையான புத்தகங்களுமே இங்கே வந்துட்டு மக்களுடைய பார்வைக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்துமே மக்கள் வந்து ரொம்ப விருப்பத்தோடு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதை நம்மளால் காட்சியிலே இப்போ நம்மளால் வந்து நிறைய பார்க்க முடியும். இந்த புத்தகங்கள் சம்மந்தமாக இந்த புத்தாண்டோடு இந்த புத்தகத்தை வாங்க சம்மந்தமாக கேட்கலாம். ஹாப்பி நியூ இயர்னா இப்போது புத்தாண்டு அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போவாங்க, சில பேர் வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே புத்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து மக்கள் அதிகளவுலேருந்து வந்து இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இங்கே வந்து புத்தகம் வாங்கிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக வந்து புத்தாண்டு தினத்தின் என்றால் புத்தகங்களை வாங்கி பரிசளிப்பது என்பது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அது புத்தாண்டு என்றால் ஒரு கலாச்சாரம், அதாவது போதை கலாச்சாரம் என்பது இருக்குது. ஆனால் படிப்பு கலாச்சாரம் என்பது நீண்ட நாளாக மதுரையோட வரலாறாகவே இருக்குது. புத்தகங்களை வந்து மக்களிடம் சேர்ப்பது என்பது புத்தக திருவிழா மட்டும் இல்லாமல் புத்தாண்டு தினத்திலும் புத்தகங்களை சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு நீண்ட நாளாக வந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த பரிசு பெற்ற புத்தகங்களை வந்து அந்த புத்தாண்டு அன்னைக்கு கொடுப்பது என்பது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இனிப்பு கொடுக்கறது போல் புத்தகங்களை கொடுக்கலாம். புத்தக வாசிப்பு என்பது மேலும் மேலும் கொண்டு போகிறதுக்கான இப்படியான தினங்கள், அதாவது ஒவ்வொரு தினமும் இருக்குது. மதர அன்னை தினம் இருக்குது, பெண்கள் தினம், ஒவ்வொரு தினம் மாதிரி புத்தக தினம் என்பது வந்து நம்ம கொண்டாடப்பட்டாலும் இந்த விடிய விடிய நடக்கக்கூடிய அந்த புத்தக திருவிழா, அதாவது புத்தாண்டு அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த புத்தக திருவிழாவில் ஏராளமான வாசகர்கள், என்னை போல ஏராளமான வாசகர்கள் வந்து புத்தகத்தை வாங்குகிறாங்க. இதை பரிசளிக்கணும்னு எல்லா பேத்துக்குமான புத்தாண்டு தின பரிசளிப்பாக வந்து இதை கொடுக்கலான்றதும். அதே போல் விக்னேஷ், இந்த கிட்ட 29 ஆண்டுகளாக இங்கே வந்து புத்தகம் இந்த புத்தகங்களை வந்து விற்பனை செய்து வரக்கூடிய அந்த மேனேஜர் உடைய கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து கேட்கலாம். சார், இப்போ வந்து மக்களுடைய வருகை வந்து கடந்த 29 ஆண்டுகளில் பார்க்கும்போது மக்களுடைய வருகை வந்து எப்படி சார் இருக்குது? நல்லா எல்லாம் நல்லபடியாக, அதாவது கடந்த 29 வருஷமாக வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே ஒரு எங்கள் கம்பெனின்னா அந்த 31ஆம் தேதி நல்ல டிஸ்கவுண்ட் சேல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லா வாசகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து எந்த லாபமும் பார்க்குறது கிடையாது. என்ன வருதோ அதை வந்து மக்களுக்காண்டி, மக்கள் வாசிக்கணும், வாசிக்க வைக்கிறதுக்காண்டி என்ன வேலைகள் இருக்குது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எப்பயுமே விடிய விடிய புத்தகங்களை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நல்ல ஒரு வெற்றி தான். வியாபார நோக்கில் வந்து சொல்லப்போனால் எல்லா மாவட்டங்களும் நடத்துகிறேன். ஆனால் இருந்தால் கூட மதுரை தான் வந்து அதிகமாக வாசகர்கள் வந்து இது வந்து ஒரு பழக்கமாக படுத்திட்டான். 29 வருஷமாக பண்ணுறதுனால ஒரு NCBHA 29 ஆண்டு வந்து பண்ணுறாங்கிற விஷயம் வந்து சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு, வெற்றினு சொல்லலாம். விக்னேஷ், அந்த இப்போ சம்மந்தப்பட்ட இந்த இடத்திற்கு மக்களுடைய வருகையும் வந்து தொய்வில்லாமல் வந்தவனமே இருக்கிறார்கள். அனைவருமே வந்து புத்தகத்தோடு புத்தாண்டை வந்து மிக தாராளமாக சந்தோஷமாக கொண்டாடி வருகிறார்கள். விக்னேஷ், இந்த புத்தாண்டை புத்தகத்தோடு வரவேற்பதற்காக மதுரை மக்கள் ஆயத்தமாகி சாரசாரையா இப்புத்தக கண்காட்சிக்கு வந்து கொண்டிருப்பதா சொன்னீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரசன்னக்கும். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.